அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிடுங்க. இந்த பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் எடுத்துக்கிடுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் போட்டாச்சு. கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கிடுங்க. கால் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். ஆனால் பொடிச்ச சுகர் எடுக்காதீங்க. கொஞ்சம் சில சீனி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், சில இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். பெருசாக இருந்தாலும் அதை எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு லெமன், இதில் வந்து பாதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சீடை வந்து எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த லெமனை இதில் நல்லா டிப் பண்ணிக்கிடுங்க. டிப் பண்ணிட்டு இப்படி எடுங்க. எடுத்துட்டு இந்த உதடில் நல்லா மூடி வச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கிடுங்க. நான் தேக்க எனக்கு பேச முடியாது, அதனால தான் நான் அப்படி காமிக்கல. நான் முதல்ல அவங்க வந்து நல்லா அழுத்தி தேய்க்கணும். ஒரு வாரத்தில் மூணு தடவை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து காலேஜில் பஸ்ஸில் எல்லாம் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது அவங்க உதடெல்லாம் வந்து கொஞ்சம் வெயிலில் போயிட்டு வர்றதுனால டல்லாக இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணும்னு நினைப்பாங்க. டெய்லி ட்ராவல் பண்ணக்கூடியவங்களும் இந்த ஸ்கின் வந்து இந்த உதடு வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டே வாங்க. 1 மந்த் தேய்ச்சா போதும். அதுக்கப்புறம் இடையில 2 வாரம் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிடுங்க. அப்படியே தேய்ச்சி நீங்கள் வந்தீங்கன்னா உதட்டில் உள்ள மேலே உள்ள வந்து இதெல்லாம் வந்து இந்த தோலெல்லாம் வந்து இந்த ஒரு மாதிரி வெடிச்சு வெடிச்செல்லாம் நிற்கும். இந்த ஒரு மாதிரி வறண்டதாட்ட இருக்கும் லிப்ஸு. அந்த டைமில் இந்த இதை தேய்ச்சின்னு வச்சுக்கிடுங்க. அப்போ நல்லா வந்து ஷைனிங் அடிக்கும், நமக்கு நல்ல சிவப்பாட்டும் இருக்கும். நம்ம வெளியே போகும்போது நமக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கணும் தானே நினைப்போம். உதடு ஃபேஸ் எல்லாம் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கணும்னு நினைப்போம். ஃபேஸ் வந்து இந்த கருவளத்தில் இந்த கண்ணுக்கு கீழே வந்து பிளாக்காக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா கண் நம்ம கருவளம் கருப்பாக இருக்கா, கையிலெல்லாம் கருப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. நான் வந்து திருப்பியும் நான் உங்களுக்கு பேச பேச தேய்ச்சா எனக்கு சரியாகாது. நான் வந்து உங்களுக்கு தேய்ச்சேன். நம்ம தேய்ச்சி ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு ஒரு வெள்ளை ஒரு காட்டன் துணி எடுத்துட்டு அதை வந்து நல்லா வந்து தொடச்ச இடத்துலேயே வந்து அந்த காட்டன் துணியில் துடைக்கக்கூடாது. திருப்பி மடித்து மடித்து தொடங்க. அப்போ வந்து நல்லா வந்து அந்த நமக்கு உதடலெல்லாம் வந்து நல்லா ஏதாவது வந்து அழுக்குகள் இருந்தாலும் அப்படி அந்த துணியில் வந்துடும். நல்லா பியூர் காட்டனில் தொடங்கி அப்போந்தான் வந்து உதடு வந்து நல்லா க்ளீனாக இருக்கும், பார்க்கறதுக்கு ஷைனிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல டிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.